Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி தொக்கு. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சோ இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி வந்து நம்ம மண் சட்டியில பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானோனே நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நானே நாலு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் இப்படி வதங்கினா தான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா தக்காளியை நல்லா வதக்கி நல்லா மேஷ் ஆகிற மாதிரி வதக்கணும். இப்போ இந்த தக்காளி வதங்குற டைமில் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மூணு மெயின் இன்க்ரீடியன்ஸ் தேவை. தக்காளி, வெங்காயம், பூண்டு. இது மூணும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 15 மினிட்ஸில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி. ஸோ இந்த தக்காளி 50% வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஹாஃப் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம 5 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது அப்பப்போ எடுத்துட்டு கலரி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கோ. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தக்காளி இருந்த இடமே தெரியாமல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி தொக்கு ரெடி. நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபி வந்து சப்பாத்தியோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கமெண்ட்ஸையும் எங்களோட பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.